வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா அளவுகளுக்குமான ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் உள்ள டாட் அளவுகளோட சராசரி அட்டவணை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ப்ளவுஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து சரியாக வரல அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் எவ்வளோதான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் வச்சு தைச்சாலுமே அது வந்து அமைப்பாக வந்து இருக்காது. ஒரு ப்ளவுஸை பொறுத்தளவு நமக்கு வந்து கப் ஷேப்ங்கிறது வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ கப் ஷேப் சரியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டாட்டை வந்து சரியாக பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டாட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸை பொறுத்தளவு. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்களோட மார்பிள் சுற்றளவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ மார்பிள் சுற்றளவு வந்து 28 இருந்தது அப்படின்னா, டாட் பிடிக்க வேண்டிய இடம் ஓகேங்க, இப்போ டாட்டோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடி, எந்த இடத்துல நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களோட மார்பிள் சுற்றளவு எவ்வளவோ அதை 12 டிவைட் பண்ணி +1 பண்ணணும். இதுதான் உங்களோட டாட் பிடிக்க வேண்டிய இடம். இப்போ 28 அப்படிங்கும்போது மார்பை வந்து அந்த 28ங்கும்போது 28 12 டிவைட் பண்ணிவிட்டு +1 பண்ணும்போது நமக்கு 3.5 வரும். ஸோ அதுதான் டாட் பிடிக்க வேண்டிய இடம் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து டாட்டோட நீளம், எந்த அளவுக்கு நீளம் வந்து டாட்டோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட மார்பு சுற்றளவை 12 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு 1/2 மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 28 அப்படின்னா, 28 வந்து 12 டிவைட் பண்ணிவிட்டு -1/2 பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 22 செஸ் சைஸ் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கான டாட்டோட நீளம் வந்து 2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாட்டோட அகலம், டாட்டோட அகலம் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் எவ்வளவு, இப்போ வந்து நமக்கு 3 வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் 1/2 1/2 அப்படி நம்ம வந்து பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி டாட்டோட அகலம் எவ்வளவு, டாட்டோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, மார்பிள் சுற்றளவை வந்து 12 டிவைட் பண்ணிவிட்டு, சேம் அதே தான், மார்பிள் சுற்றளவை வந்து 12 டிவைட் பண்ணிவிட்டு -1/2 பண்ணணும். டாட்டோட நீளமும் டாட்டோட அகலமும் வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு 2 வருது. 2 வந்து டோட்டல் டாட்டோட அகலம் வந்து 2. அப்போ நம்ம ஒன் சைடு வந்து 1, இன்னொரு பக்கம் வந்து 1 வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஷேப் வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து காமன். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் யாரோட அளவுகளுக்கு எந்த செஸ் சைஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கப் ஷேப் வந்து சரியாக வந்து பொருந்தும். ஸோ இந்த அளவுகளில் வந்து 28 30 32 48 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை 28 கம்மியாக இருந்தாலுமே சரி, இதே ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டாட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து வரும். டாட்லேயே மெயினான விஷயம் வந்து நமக்கு சென்டர் டாட். ஸோ நீங்கள் சென்டர் டாட் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே மீதி 2 டாட்டும் நமக்கு சரியான அளவில் வரும். ஸோ இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டாட்டை பிடிச்சி தச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுவாங்க, ஆனால் டாட் எப்படி பிடிக்கணும், கப் ஷேப் சரியாக வரல அப்படிங்கிற அந்த சென்டர் டாட் வந்து சரியாக வரல அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லா அளவுகளுக்குமான சார்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.